Illathin oliyavar
Lambari stotiram seivome Rajagani stotiram seivome Rajagani stotiram seivome Rajagani stotiram seivome Namude pidavagi devanalum Katra Yesu Kristuvinalum கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த வீட்டிற்கும் இங்கே வாசம் பண்ணுகிற யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இங்கே உள்ளே வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் சமாதானம் உண்டாவதாக. எந்த இடத்திலும் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் வீட்டை கட்டாக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் இருந்தா ஜெபம் செய்வோம். கர்த்தராய் எங்கள் ஆண்டவரே, இந்த வீட்டை கட்ட உமது அடியாருக்கு தேவரீர் செய்த எல்லா யூகங்களுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். இவர்களுக்கும் இந்த கட்டிட வேலையை செய்த யாவருக்கும் உமது பாதுகாவலையும் பராமரிப்பையும் அருளி செய்தமைக்காக உம்மை துதிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கவும் உமது தயவுள்ள வல்ல கரங்களை பற்றி நாங்கள் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாய் இருக்கவும் உமது பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கவும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து மிஸ்டர் ஆனந்தராஜ் ஜான்சி அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்காக நாம் பிரதிஷ்டை செய்கிறோம். நிலைவரப்படுத்த தேவரின் சொன்னபடியை செய்தவர்களும்
அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல்ல விசேஷங்களை வாக்குத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு எந்தென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும் இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தரும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொல்லி அதை ஆசீர்வதித்தாலே உமது அடியானின் வீடு எந்தென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தா இயேசு கிறிஸ்துவே, சபையின் வீட்டுக்குள் சென்று இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று அவள் வாக்குரைத்த கிறிஸ்து இயேசுவே, சமாதான தாவகங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் பொது மக்களை குடியிருக்க செய்கிறாண்டவரே, நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்திருக்கிற இந்த வீட்டை நீ ஆசீர்வதிக்க உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பகைவரின் எல்லா உயிரங்களையும் இருந்த அகை அகத்தியர்களும் நிறையாவே சமாதானத்தோடு வாழ்ந்ததாக உடைய பசுதூதர்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டின் வாசம் பண்ணி பொங்கார் பொருளாதாரத்தின் செயல்கள் அனைத்தையும் விட்டு அகத்தியர்களும் இங்கே வாழுகின்ற யாவருக்கும் நீரே தாவரமாகவும் அரணிப்பான மதிலாகவும் இருக்கிறீர் என்பதை அவர்கள் காண துணை புரியும். அவர்கள் உண்ணும் உணவையும் உணவு அருந்தும் இடத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் நூல்கள் வாசிக்கும் இடத்தை ஆசீர்வதித்து அந்நூல்களின் வாயிலாக உண்மையை கண்டனையை செய்யும். அவர்கள் தூயில் கொள்ளும் இடத்தை ஆசீர்வதித்து கழிப்பிலே அவர்களுக்கு இழைப்பாறுதல் அருளி செய்யும். விருந்தினரின் அறையை ஆசீர்வதித்து நீரே அவர்களின் உபசரணை கர்த்தராக இருப்பீராக. தேவரே, இந்த வீட்டின் பிரதான வாயிலாக விளங்கி இங்கே உட்பிரவேசிப்பவர்களையும் இதன் வழியாக வெளியே செய்து செல்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இங்கும் எங்கும் செய்யும் எப்பணியிலும் உமது தொண்டு புரியும் புரியவும் இவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலே உமது பிரசன்னத்தை உணரவும் இவர்களுக்கு கிருபை செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உங்களிடத்தில் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிற பராபரனே, வீட்டில் வாழ்கின்றவர்கள் யாவரையும் உங்களுடைய செட்டைகளின் கீழ் வைத்து அரவணைத்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளின் சோதனைகள் என்றும் இவர்களை தற்காத்தரலும். இவர்களுக்கு தேவையான யாவற்றையும் உங்களை நிறைவில் என்று ஈர்த்தரலும். கிறிஸ்துவின் அன்பு இவர்கள் உள்ளத்தில் வழிந்தோடி இவர்கள் செய்யும் யாவும் ஒரு ஆவியினால் நடத்தப்பட உதவி புரியும். இவர்கள் பெற்று அனுபவிக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் உங்களை நாம மகிமைக்கென்றும் நீதியின் நிலவரத்திற்கென்றும் பயன்படுத்த அருள் செய்தரலும். உங்களுடைய ரட்சிப்பை இவர்கள் எப்பொழுதும் கைகூர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தில் பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவரீர் இக்குடும்பத்தின் தலைவர் என்றும் நீரே இவற்றை பாதுகாவலர் என்று விளங்கத்தக்க இவர்கள் கைவிட்டு செய்யும் அன்றாட அலுவலர்களை நீர் பிரசன்னராயிருந்து இவ்வீட்டாருக்கு வேண்டிய எல்லா பாதுகாவலையும் இடைவிடாத உதவியையும் கட்டளை கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வலமை வலமையுள்ள ஆண்டவரே, உங்களுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களிடத்தில் அன்பு முதல்வர்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற வாசஸ்தலத்தில் நாங்களும் இறுதியில் வந்து சேர ஒருவர்களொருவர் நாங்கள் அன்பு கூறினும் உமக்கே தொண்டு புரிய தக்கதாக உங்களுடைய வாசஸ்தலத்தை சுற்றி உங்களுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கட்டளையிட்டு வேண்டும் என்று இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
எல்லாம் மனிதருக்கும் தந்தே சர்வ வல்லவரே உமக்கு ஒன்றும் மறைந்திருக்க கூடாது. எங்கள் குடும்பங்கள் உங்கள் அன்பின் மேன்மையிலும் தூய்மையிலும் பொறிக்கப்படவும் வீட்டு வாசலற்ற மக்களின் தேவைகளை நாங்கள் உணரவும் துன்பப்படுகிறவர்கள் கவலைப்படுகிறவர்கள் ஆறுதலற்றவர்கள் முதலானவர்களை உங்களுடைய வீட்டாராகவும் உதவி செய்தும் தேவையே எங்கள் நாட்டின் எல்லா குடும்பங்களிலும் பிரசன்னமாய் இருந்தாலும் மாட்டு கொட்டையில் பிறந்த உமது திவ்ய குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் காரணக்கர்த்தரா காரணராகிய சர்வ வல்லமையுள்ள தகப்பனே உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் கணவர் மனைவியிற்காகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறோம். உடைய பரிசுத்தத்தினால் எங்கள் இல்லங்களை தூய்மைப்படுத்தியுள்ளோம். எங்கள் பிள்ளைகள் உண்மையும் குருக்குமாரனும் எங்கள் ஆனந்தமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலே அறிவில் வளர நீ கிருபை செய்தல வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சேர்ந்து ஏழாவது பக்கத்தில் உள்ள ஆயின் பெயிலமை என்ற பாடலை பாடுவோம். அது உண்மை குறிக்கோ யாவுக்கும் அருள் பிதா என்ற காலத்தில் உள்ள பாடல் நீரெல்லாம் எங்களுக்கு புலோகத்தில் யாருண்டு ஜீவனாதா
தேவா
Let me
आशीर्वाद जपंग जयराज आंडवर येसु कृष्ण नाम ना वाती वरवे मन कुटते आशीर्वदी पिने वासम से वीटी कटिटे अंब नंदोड़ सहोद आनंद राजमति जानसी आनंद राजवा तेल इलाक नंदोड़ोत्रोमकू उत्साह ऊड़ा वीटे प्रदेश बाक्य नंदोड़ोत्रोम इनकू इत वीट आशीर्वदे उमे पाद मंटाड़ो वीटल वो प्रसन्न तंगीपेष विवलीबायन सर सुखते बलते ग्रामीण मग शीला शीबा सलोमी जान आशीर्वद मगन जान मार्क देवन आशीर्वदे अमान कुब गफिला शुलमाई देवासिकमानुवल देवासिकन सामील देवासिकशीर्वद पिछले वाक क्रिस्त येसुवा स्तोत्रकूटे कट तलमेंगे वार्ते कुमार आशीर्वाद अमेर जपकूट तक எல்லாவற்றின் நன்மை சபையுமாய் நடத்தி தாகும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இதோ சகோதர சகோதரிகள் வந்து ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இத்தனை இன்மாச்சல் அனுபவத்தை பெற்று மகிழ உதவி செய்யும் நாளிலும் கூட எங்களுடைய மண்ணின் மகிழ ஹைதராபாத் பிரஸ்பிடேரியன் திருச்சபையினுடைய பேராயர் அருள் பிறந்தது தாசன் ஜெயராஜ் ஐயா அவர்களை நன்மத்தில் அழைத்து வந்திருக்கிறீர் அவர்களுக்கு நீ தந்திருக்கிற சிறந்த தாழ்ந்துகளுக்காக சிறந்த உயர்வுகளுக்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் இவேளையும் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அவர்களோடு உடைய அருள் பிரசன்னம் தங்கியிருப்பதாக அம்மாவோடு பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் தங்கியிருப்பதாக ஆசீர்வதிப்பீராக இந்த நோக்கத்தோடு ஹைதராபாத் அழைத்து சென்றீரோ நோக்கத்தை நிறைவேற்றி பிரஸ்பிடேரியன் திருச்சபை வளர்ந்து பெறுங்க ஐயாவை எடுத்து நிறுத்தியவர்களும் அதேபோல சகோதரர் ஆண்டராஜ் அவர்களையும் சகோதரி ஜான்சி ஆண்டராஜ் அவர்களையும் ஊழியத்தின் பாதையில் பயன்படுத்தி உடைய நாமத்தினை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே தோக்க ஜபம் பண்ணிய அருள் திரு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக்கோம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறார் சகோதர குழுவினர் வெற்றி நாளை நான் உணர்ந்து மகிழ்ந்து ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது என்று மகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலியா பாடுவோம் உலக மனிதர்கள் நமக்கு எதிராக
तोल नमक पवनी अड़ते उलग मनि उलग मनि तोल पवनी तोल नमक पवनी आंदव पड़ी नगमो अको आशीर्वद हम गाए हो सरा
प्रभु हमारा खुदा, तू है प्रभु हमारा खुदा। हालेलुया 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 புதுமனை புகு விழாவுக்கு வந்திருக்கிற யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சேகர தலைவர் ஐயா அவர்கள், பேராயர் அவர்கள் மற்றும் ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள். அநேக உறவினர்கள், மிஷினரிகள் வந்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர் ஆனந்தராஜ் பல ஆண்டுகளாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே அவர் மிஷினரியாக பணியாற்றுகிறார். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேஷ் என்று சொல்லப்படுகிற வட மாநிலங்களிலே அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரும் சிஸ்டர் ஜான்சி அவருடைய குடும்பத்தை நன்றாக அறிவேன். ஆண்டவர் அவர்களுக்கு அருமையாக கொடுத்த இந்த நல்ல வீட்டிற்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் எல்லா தேவைகளையும் சந்திக்கிற தேவன். ஆகவே இந்த காலை வழியிலே நாம் எல்லோரும் கூட நானும் சேர்ந்து அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பொதுவாக புதுமனை புகு விழாவிலே அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு வசனம், இந்த புதுமனை புகு விழா அழைப்பிதழிலே மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனம் 2 சாமுவேல் 7:29. அதிகமாக இந்த வசனத்தை நாமும் வாசித்தோம், இந்த இதிலும் அச்சிடப்பட்டிருக்கிறது. இப்போது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இந்த இடத்துல தாவீதினுடைய ஜபத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது ராஜா ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். அதை குறித்து நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும் பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியும் நீர் உம்முடைய மனதின் விருப்பத்தின்படியெல்லாம் செய்யும் என்று சொல்லி சொன்னார். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி அந்த அரண்மனையிலிருந்து வெளியே போவதற்கு முன்னதாகவே ஆண்டவர் அவரோடு பேசி தாவீதின் இடத்துல போய் இந்த காரியத்தை நீர் சொல், நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன்னுடைய குமாரனுடைய மகன் அதை கட்டுவான் என்று சொல்லி தாவீதிற்கு ஆண்டவர் அவருடைய வீடு, இங்கே வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது டைனாசிட்டி, அதாவது அவருடைய சந்ததி, அவர்கள் அந்த சிங்காசனத்திலே உட்கார்வார்கள் என்பதை குறித்து அங்கே நாத்தான் மூலமாக தாவீதுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆகவே இந்த இடத்துல நாம் வாசிக்கிறது போல உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. இங்கே கட்டப்பட்டிருக்கிற செங்கல் அல்லது சாந்து சிமெண்ட் வைத்து கட்டப்பட்டிருக்கிற வீடு மட்டுமல்ல, இது அவருடைய குடும்பம், அவருடைய சந்ததி, அந்த ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்றென்றைக்கும் தாவீதின் டைனாசிட்டி அல்லது அவருடைய அரசாங்கம், அவருடைய ராஜ்யபாரம் கடைசி வரை இருக்கிறது, என்றென்றைக்கும் இருக்கும். எப்படி என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன், அவர் ராஜாவாக இருக்கிறார், இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார், மீண்டுமாய் வந்து இந்த உலகத்திலே 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்ய போகிறார். அதை தொடர்ந்து அதற்கு பின்னாலும் அவர் ராஜாவே இருக்க போகிறார். ஆகவே தான் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யபாரம், அவருடைய சந்ததி. அதே போல இன்றைக்கு முக்கிய 2 விதமான ஆசீர்வாதங்கள், ஒன்று உலக பிரகாரமான நல்ல வீடு அல்லது பொருட்கள், இவைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு மேலாக நல்ல ஒரு குடும்பம். வேதத்தில் பார்க்கிறோம் வீடு, அடுத்தது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமானால் ஹோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
और वीडे सेंगल नाले सिमेंट नाले सांद नाले कट्टा पड़ी करें दे और कुड़मम अन्बी नाले कट्टा पड़ी करें दे आंडवरे अंदर कुड़मते कट्टी करा अदा और बड़ी है और आशीर्वादम अपनी पट्टे अंदर कुड़म आशीर्वादम कुड़म तोड़ करें दे आंगल तले होम होमली फीलिंग एंड चल बार कर अपनी पट्टे और आशीर्वादियों आंडवर तम्बड़े पुलिगल के आंडवर कुड़ तेरे करा मदलाव दाग है अंदर कुड़म आशीर्वादम ये पड़ी आंडवर कुड़ तेरे करा अदेव पोला இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்திலும் இந்த வீட்டிலும் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரதர் ஆனந்தராஜும் சிஸ்டர் ஜான்சியும் மிஷனரியாக தங்களை அர்ப்பணித்து வருவதற்கு முன்னதாக அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். பிரதர் ஆனந்தராஜ் டேக் தூத்துக்குடியில் இருக்கிற அந்த கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். சிஸ்டர் இஸ்ரோ மல்கன்கரி என்று சொல்லப்படுகிற அந்த இஸ்ரோ அந்த வள்ளியூர் பக்கத்தில் இருக்கிறது, அது ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதிலே வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே அவர்களுக்கு ரெண்டு சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். ஆகவே ஒரு குழந்தைக்கு ஒரு வயது தான் ஆயிருந்தது. 92 ஊழியத்துக்காய் அர்ப்பணித்து வருகிறார்கள். அந்த சூழ்நிலை யோசித்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு முடிவு சரிதானா? ரெண்டு பேரும் நல்ல வேலை பார்க்கிறார்களே, இந்த சூழ்நிலையில் ரெண்டு பெண் குழந்தைகள் சிறிய குழந்தைகள் இதை வைத்துக்கொண்டு ஊழியத்திற்கு போனால் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எப்படியெல்லாம் நடக்க முடியும் என்று பலவிதமான கேள்விகள் வந்தது. மிஷினரி வாழ்க்கையில் அநேகர் வந்து ஆலோசனை சொல்லுவார்கள், நானும் என் மனைவியும் அரசாங்க வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நாங்கள் மிஷினரிகளை செல்லும் பொழுது எங்களுக்கு இதே காரியங்களை சொன்னார்கள். இப்பொழுது உங்கள் பிள்ளைகள் ரொம்ப சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள், ஆனால் மேல் படிப்புக்கு ரொம்ப கஷ்டப்படுவீர்கள், நல்லா யோசித்து செய்யுங்க, இருக்கிற வேலையை விட்டு போனால் நீங்கள் வேலை பார்த்து கொண்டே நீங்கள் ஊழியத்தை பார்க்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த அழைப்பு, தேவன் கொடுத்த பாரம், நம்மால் தொடர்ந்து அதை செய்ய முடியாமல் அர்ப்பணிப்பு. அதே போல தான் ஆனந்தராஜும் ஜான்சியும் என்னாலும் பரவாயில்லை, ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார், ஆண்டவர் கொடுத்த பாரம், ஆண்டவர் எங்கள் கொடுத்த ஒரு தரிசனம், ஆகவே இந்த பாரத்தை நாங்கள் நிறைவேற்ற நாங்கள் மிஷினரிகளை செல்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்து ரெண்டு சின்ன பெண்களோடு அவர்கள் இயக்கத்திலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் இணைந்தார்கள். அந்த நாட்களிலே ராஜஸ்தானில் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அதன் பின்பு அவர்கள் உத்தரப்பிரதேசம், இப்பொழுது மத்திய பிரதேசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா இடங்களுக்கும் அவருடைய வீட்டில் நான் போய் தங்கியிருந்திருக்கிறேன். அவர்களோடு கூட ஊழியத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அவருடைய நெருங்கிய எனக்கு ஒரு நண்பர், என்னோடு கூட மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். ஆண்டவர் அந்த குடும்பத்தை 30 பின்னதாக பார்க்கும் பொழுது எவ்விதமாய் ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது, பிள்ளைகள் நன்றாய் படித்து நல்ல திருமணமாகி குடும்பமாக இருக்கிறார்கள், ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பணமோ பொருட்களோ பேர் புகழோ இவை எல்லாவற்றை விட ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம் நல்ல குடும்பம். வேதத்தில் நமக்கு தெரிந்த ஒரு வசனம், பொதுவாக இந்த வீடு பிரதிஷ்டில் இதை வாசிப்பாங்க, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டியுடன் பிரயாசம் விருதா, 127 சங்கீதம். அதே போல் அதை தொடர்ந்து வருகிற சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா 128 சங்கீதம். அந்த சங்கீதம்தான் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்றைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுகிறது, வேலையே பார்க்காமல் உட்கார்ந்து சாப்பிடுகிறது ஆசீர்வாதம் என்று சொல்லி சில உலகத்தார் நம்புகிறார்கள், சிலர் அதை எண்ணுகிறார்கள். அவருக்கு தலைமுறைக்கு வேலை பார்க்க வேண்டாயா, படுத்தே சாப்பிடலாம், உட்கார்ந்தே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சில காரியங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் உன் கைகளின் பிரயாசம், கஷ்டப்பட்டு வேலை செய்து பிரயாசத்தை நாம் சாப்பிடுகிறோம், மனைவி எப்படி இருப்பாள், வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கண்டுகளைப் போல் இருப்பார்கள், இதுதான் குடும்பத்தின் ஆசீர்வாதம். ஆண்டவர் அப்படிப்பட்ட அருமையான குடும்பத்தை சௌரர் கொடுத்திருக்கிறார். இந்த குடும்பமாக இங்கே நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, ரெண்டு பிள்ளைகள், மருமக்கள்மார், சின்ன பேரன், அவங்க கணவன் மனைவி, அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை கடந்த 30 நாம் பார்க்கிறோம், நானும் பார்க்கிறேன். ஆகவே இங்கே தாவீதுக்கு சொன்னது போல உம்முடைய வீடு, அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. வீடு என்று சொன்னால் அந்த குடும்பம், ஹோம். அநேக குடும்பங்களிலே பெரிய பணங்கள் பெயர்கள் இருக்கலாம், குடும்பத்திலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை, பிரிவினைகள், சண்டைகள், சகோதரன் அல்லது மற்றவர்களோடு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏராளமும் உண்டு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியத்துக்காய் அர்ப்பணித்தவர்கள், ஊழியத்துக்காய்
தியாகம்பண்ணி ஒரு அடி எடுத்து முன்னால் வைத்தவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்ததை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நாமும் அவர்களை தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களோடு கூட சேர்ந்து ஆண்டவர்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தை. ஆகவே குடும்பம் ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். வேதத்திலே ஒரு சங்கீதத்திலே சங்கீதக்காரர் விதமாக சொல்கிறார். சங்கீதம் 84:3-4 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 84:3-4, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டியில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவள் எப்பொழுதும் போய் துய்த்து கொண்டிருப்பார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த வசனத்தை நானும் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் வந்து, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி பீடங்கள் அண்டையிலே இந்த குருவிகள் போய் தங்க முடியும்? பலிபீடத்திலே எப்பொழுதும் பலி செலுத்திக் கொண்டே இருப்பார்கள், அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். இந்த குருவிகள் போய் அங்கே தங்க முடியுமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதில் உள்ள டிரான்ஸ்லேஷனில் விளக்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், உம்முடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர் பாக்கியவான்கள். எப்படி என்றால், குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு இருக்கிறது, குருவி அந்த கூட்டிலே வந்து தங்கி சந்தோஷமாக இருக்கிறது. உலகத்தில் எங்கே வேண்டுமானாலும் அலையலாம், அருமையான இடங்கள், மலைகள், காடுகள், மரங்கள், நீர் நிறைந்த பகுதிகள், ஆற்று ஓரம், எல்லா இடத்துக்கும் குருவி அலைகிறது. ஆனால் கடைசியிலே தன் கூட்டிற்கு வந்து குஞ்சுகளோடு தங்குவதுதான் அதுக்கு சந்தோஷமான ஒரு நேரம். அதுதான் அதற்கு மிகவும் பிடித்த ஒரு இடம். அதுதான் ஹோம், குடும்பம். அப்படிப்பட்ட குடும்ப ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். குடும்பத்தில் ஒரு ஐக்கியம். அதில் ஒரு கப்பல் அப்படியே கவிழ்ந்து அந்த தண்ணிக்குள்ள முங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கிருந்து பார்க்குறாங்க சின்ன பிள்ளைகள், ஐயோ நம்ம கண் தெரிகிற இடத்துல ஒரு பெரிய படகு கவிழ்ந்து மக்கள் உள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறார்களே, நம்ம எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த சின்ன பிள்ளை ஒரு சின்ன போட் அதை எடுத்து வேகமாக போகிறா. அங்கே போய் அவளால் எத்தனை பேரை ஏற்ற முடியுமோ ஏற்றி கரையில் கொண்டு விடுறா, திருப்பி போகிறா, திருப்பி வாரா, இப்படி அவளை செஞ்சிட்டே இருக்கா, நிறைய பேரை காப்பாத்திருக்கா. இந்த படகுல உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு மீனவ பெண், ஒரு சின்ன பிள்ளை இவ்வளோ பேரை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவளுக்கு நிறையா நம்ம ஏதாவது பரிசு கொடுக்கணும், நம்ம அவளுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி அவளை கூட்டு போய் பெரிய ஹோட்டலில் தங்க வச்சு அவளுக்கு வந்து பெரிய மரியாதை கொடுத்து விழாக்கள் நடத்துகிறாங்க. பெரிய பெரிய விழாக்கள், நல்ல சாப்பாடு, நிறைய பேர் கிஃப்ட்டு கொடுக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நல்ல ஏசி ரூமில் தங்க வைக்காங்க, பெரிய ஹோட்டலில். இந்த பிள்ளைக்கு ஒரு கொஞ்ச நாள், 2-3 நாள் ஆனவுடனே அவங்க அப்பா பார்த்து சொல்கிறா, எப்பா திருப்பி என்னை அந்த பாறைக்கு, அந்த கடல் கரைக்கு எடுத்துகிட்டு போயிருங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலை. நல்ல பெரிய ஹோட்டலாக இருக்குது, பெரிய ஏசி ரூம், என்னெல்லாமோ இருக்குது, ஆனால் எனக்கு அந்த நம்ம கடற்கரை ஹோட்டலுக்கு குடிசை இருக்க அந்த வீடு தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அங்கே கொண்டு போயிருங்க, என்னை கூப்பிட்டு போயிருங்கன்னு சொல்கிறான். ஏன்னா வீடுங்கிறது சந்தோஷமாக அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, மாமியார் மாமியார், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு குடும்பம். அதுதான் தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். தாவீதுக்கு சொன்னார், உன்னுடைய சந்ததி டைனாசிட்டி கடைசி வரைக்கும் இருக்கும், சிங்காசனத்தில் என்றென்றைக்கும் வீட்டிருப்பார். அதான் குடும்ப ஆசீர்வாதம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அருமையான நம்ம சகோதரருக்கு அவர் கொடுத்துருக்கிறார். நம்ம அதை கண்டு நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கிறோம். ரெண்டாவதாக, இந்த புதுமனை குடுவில் அந்த அழைப்பதில் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த வீட்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற பேர் பெத்தேல், பெத்தேல் அப்படிங்கிற பேர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெத்தேல் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தெல்லாம் எடுத்துக்கொண்டான். ஏசா என்ன நினைக்கிறான், யாக்கோபை நம்ம கொலை செய்யணும்னு. அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, ஐயோ இங்கே இருந்தால் என் மகன், சின்ன இளைய மகனை, மூத்த மகன் கொண்டு போடுவான், இவனை என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு நம்ம அராம் பதான் அராம்க்கு அனுப்பிவிடுவோன்னு சொல்லி ஈசாக்கும் ரெபேக்காவும் யாக்கோபை அனுப்பிடுறாங்க. அவர் பிரயாணம் பண்ணி போயிட்டே இருக்கார். பேர் சபால வந்து நேராக பதான அராமுக்கு போகிற வழியில் அங்கே நடுவில் பெத்தேல் அப்படிங்கிற ஒரு இடம் வருது. லூஸ் அப்படிங்கிறதா அந்த ஊர் பேர். அங்கே ராத்திரி தங்குறாரு, ஒரு கல் எடுத்து வச்சு படுத்து தூங்குறாரு. ஒரு சொப்பனை வருது, அங்கே பரலோகம் திறந்துருக்கு, மேலே இருந்து தேவதூதர் ஒரு ஏணி வைத்து ஏணியில் இறங்குறாங்க, ஏறுறாங்க. மேலே ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் யாக்கோபோடு பேசுகிறார், இதுதான் அவருடைய சொப்பனம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ திரும்பி வருவேன், எல்லாம் ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நமக்கு கதை தெரியும். அப்போ காலையில் எழும்பின உடனே, இது வானத்தின் வாசல், இது கர்த்தருடைய வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கல்லை நட்டி எண்ணெயை ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணிட்டு அவர் போகிறார்.
ना तिरुमी वरुद दसम पाव से आंवे या तीर्मा पड़े बेतेल हाउस ऑफ गॉड देवन वीडू अब अर्थम इनके नम्बर अंत वीटक बेतेल अभी पेड़ पलिपा काल देवन वीडना देव आलय देवन आराधिक मुड़मो देवने आराधिक इटम बलि से इटम का से इटम अदवन वीडे अलग देवन आलय वे नाम आंव आराधिक पलिपाटी काल पलिपाटी काल पलिपाटी काल देवन वीडें अंत आलय मटमें इनके नाम पुदीपाटी काल नमक देवन वीडें देवने कालम आंवर येसु क्रिस्त समारिया पेसिटीबूद योवा नाला अधिकार नम्बर तरीद और वसनमें पिता कालम वो ना इत नम वासी अंवर एंक आंवर एल इतमेंार आना आंवर वासम वीडे आंवर एं वासम अब पातना वेद वसन उन्होंने मूणु पदना नम्बर वासी जीवन देवन आलयमी देवन आवे वासमार उंगे वासमार नम्बा अंत वीड अब नम्बर वीडा देवन वीडे कट इट मुख्यम आना अड्क अंत मा रो मुख्यम वेद अब उम्मीद वसन नम वासी एब्रेयर निरूपम मूंाम अधिकार रूंव वसन एब्रेयर मूंाम अधिकार रेडा मूंाम वसन मोसे देवन वीटी एंग उन्मेलवनपोल इवर तेपर उन्मेलवर वीटे उन्नवन वीटे पार्किल अधिक गणतकन अल मोसे पार्किल इवर अधिक महिम की पात्र वीटे उन्नवन वीटे पार्किल अधिक गणतकन वीटे पार्किल अंत वीड कटनवें रोम गणत पात्र सब पे वीड़क मर्याद वीडा कटी पेर वो अब वे वाड़क पेपा ऐसा ये वाड़क कोटादा लोन कट मुझे आना वीडे नम्बर नम्बर सन्ोषम समाधान वीडा वीटे विड वीटे कट मुनवन कनवन वीटलवेंदा रोम मुख्यमानवें वीटल देवन आलय देवन वीड हाउस ऑफ गॉड बेतेल बेतेल கட்டட மட்டும் இல்ல அந்த இடத்தை குறிக்கிறதுக்காக பெத்தேல் நம்ம வச்சிருக்கோம் நமக்கு வந்து இந்த தெருவுல இந்த ஊர்ல பெத்தேல் அப்படினு ஒரு பேர் கொடுக்கிறோம் ஆனா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை உள்ளே வைத்திருக்கிறவங்க தேவனுடைய ஆலயமா இருக்காங்க அப்ப ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயங்கம்தான் எல்லாரும் சேர்ந்து ஒரு தேவனுடைய வீடு அந்த வீட்ல இருக்குது அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் அந்த வீட்டை குறித்து என்று சொல்லி நாம் பார்ப்போமானால் நாம் அந்த आंवरासु कृष्ण उल्तर तनुवन आलयते कुछ वीडू जप वीडाक्रेलिए आगे आंवर येसु क्रिस्तु कड़सियाम को अगर अंदव आलय विक्रवे अड़ती व्रटि साटे अरटी वरटी वीडी जब वीडा कलर कुले अब देवन वीडे वीडे और जब वीडा जब वीडियो उड़े यद आलय और सभी और इटम जबिक्रम वीटल जबिपार अनेकर वह जबिकार अनेक जप आगे अद जप वीडे ऊर अनेक आलय इन जप वीडे जप पे अब जप वीडे ना चलिए एपोद जपिक जप तोड़ी ऐरपुर और वीडा बेतान देवन वीडे ब्रदर आनंदराज ना पे वीटल तंगे या कालमे पाक मटार सापाड़े पाक मटार मत एं जो पड़े सर्वीस आरमिक वाक जपत इन मत कार्य मत इंडल जोम पड़े नया अंत उपवास जपंगे एल उपवास जपत कल
நிறைய எல்லா உபாச ஜெபத்துல நாங்க இருந்திருக்கோம். மூன்று நாள் ஏழு நாள் உபாச ஜெபலாம் இருந்திருக்கு. அங்கெல்லாம் வந்து அந்த ஜெபத்துல இருக்கிற வல்லமையை அவர் உணர்ந்தவர். ஆகவே இந்த வீடு ஜெப வீடா இருக்கும். அநேகர் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவங்கள்ட்ட ஜெபம் பண்ணிட்டு போகலாம். இங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி உள்ளவர்கள், அப்படி தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் உள்ளவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆகவே இந்த வீடு தேவனுடைய வீடு என்று சொல்லப்படும் பொழுது இந்த வீடு ஒரு ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகருங்க வந்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னது போல என்னுடைய வீடு ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக இந்த பெத்தேல் என்று சொல்லப்படும் பொழுது அதில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? இந்த வீட்டிலிருந்து தேவனுடைய வசனங்கள் அநேகர் சொல்லப்படும். ஆலயங்களை கேட்கிறோம், நாம் டிவியிலே கேட்கிறோம், அல்லது வாட்ஸ்அப்பில் நாம் பார்க்கிறோம். அதற்கு மேலாக வீட்டிலே வந்து ஒரு சிலர் உட்கார்ந்து தேவ வசனத்தை அவர்கள் விளக்கத்தை பெற்றுக்கொண்டு அல்லது தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து என்ன செய்யலாம் என்கிற ஆலோசனையை பெற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இந்த பெட்டியில் அமையும். வேதத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தார்கள். மிக அருமையான ஒரு கணவன் மனைவி, ஆக்கில்லா பிரிஸ்கில்லா. அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு நாள் அங்கே ஒருவர் வந்து பிரசங்கம் பண்ண வந்தார். ரொம்ப படித்தவர், ஜபாலயம் சினகாக் அங்கே அவர் பேசுகிறார். அப்பல்லோ ஒரு பேர், அவர் வந்து பல வியாக்கியங்களில் பேசுகிறாரு. ஆனால் அவருக்கு இன்னும் சரியான இந்த ஞானஸ்நானம் அதெல்லாம் சரியாக தெரியல. அவரை கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு அவங்க பேசுகிறாங்க அவரோடு கூட. நம்ம வாசிக்கிறோம் அதை. அப்போ அவரோடு கூட அவங்க பேசி அவருக்கு விளக்கி சொல்கிறாங்க. ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும் அந்த தேவ ஊழியருக்கு நான் நிறையா பைபிள் வசனம் வாசிக்கலை, ஏன்னா நேரம் குறைவாக இருக்குது, ஆனால் நம்ம வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு வேத வசனத்தை விளக்கி சொன்னோடனே அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் பவுலுடைய ஒரு சீடனை போல உண்மையான சத்தியங்களை அவர் பிரசங்கிக்கிறார். எப்படி? வீட்டில் கணவன் மனைவி உட்கார வச்சு பேசுகிறாங்க. அதே போல் சத்தியங்கள் மட்டுமல்ல, கவுன்சிலிங் ஆலோசனை மையமாய் இது இருக்க வேண்டும். பெத்தேல் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலோசனை கொடுக்கிற இடம். நம்ம இந்திய தேசத்தில் கவுன்சிலிங் என்று சொன்ன உடனே யாருக்காவது மூளை குழம்பிட்டுனா அல்லது அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டால் கவுன்சிலிங் போவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வெளிநாடுகளில் சாதாரணமாக கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. எல்லாருக்குமே நம்முடைய பல நேரங்களில் நம்முடைய திங்கிங், நம்முடைய மூளை வந்து மேலே கீழே அப்படி போகிற ஒரு அனுபவம் உண்டு. ஆகவே அநேகருக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். ஆலோசனை மையங்கள் குறைவு நம்முடைய பகுதிகளிலே, இந்திய தேசத்திலே, அதுவும் தென் மாவட்டங்களிலே ஆலோசனை மட்டும் கொடுக்கக்கூடிய சில அருமையான சகோதரர் ஆனந்தராஜ் அவர்களுக்காக, அவருடைய துணைவியார் ஜான்சி அவர்களுக்காக, ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு மருமக்கள், அவர்களுக்கு கொடுத்த ஒரு சம்பந்தி குடும்பம், ஒரே குடும்பத்தில் தான் ரெண்டு பிள்ளைகள், அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அவருடைய குடும்பத்தில் பூரணமாய் கொடுக்க இந்த ஊர் அருமையான சகோதரருக்கு சொந்த ஊர் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வகையில் மிகவும் ஆசீர்வாதமானது. இந்த இடத்துலையே மறுபடியும் அவர் ஊழியத்துக்கு போக முன்னாலே அவர் மூலம் இந்த பகுதியில் வந்த ஆத்துமாக்கள் ஏராளம், தன்னுடைய தனித்தாள் ஊழியத்தில் அவர் உருவாக்கின ஆத்துமாக்கள் ஏராளம். அப்படி இன்னமும் தொடர்ந்து அந்த பணியை அவர் செய்யத்தக்கதாக இந்த இடத்துல ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஊழியக்காரங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டே கிடையாது, ஆகையினால் அவங்க ரிட்டையர்டாகி வரலை. அவங்க மகிமையான ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கு அவர்கள் நாட்களில் அந்த நாட்களில் ஆண்டவருக்குள்ள வந்த எல்லாரும் ஒரு 75% ஊழியக்காரங்களாக தான் இருந்தாங்க. 75% அதில் வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த பகுதியில் உருவாகி இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யத்தின் பணியில் இருக்கிறாங்க. ஆனந்தராஜ் அவர் திருமணம் ஆன பிறகு திடீர்னு அவர் ஊழியத்துக்கு தீர்மானிக்கலை. திருமணம் பண்ணும்போதே சொல்லி தான் பண்ணார், கரெக்டாக 5 வருஷம், அதில் நான் எங்கே போயிடுவேன், வேலையை ரிசைன் பண்ணி ஊழியத்துக்கு போயிடுவேன், நீங்கள் ரிசைன் பண்ண ஆயத்தனா கல்யாணம் இல்லைன்னா முடியாதுன்ட்டேன் சகோதரி ஜான்சி அவங்ககிட்ட. என்ன கொஞ்சம் கூட வேவரிங்காக இருக்கல, 5 வருஷம் நிறைவான அன்னைக்கு ரிசைன் பண்ணேன், ஒரு 24 மணி நேரம் கூட பிரிஞ்சலை. அப்படி ரெண்டு பேரும்
ஆண்டவருடைய நாமத்தில் அவ்வளவு வைராக்கியமாக இருந்தவர். ஆண்டவர் அப்படிப்பட்ட அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. அவர்களோடு நெருங்கின உறவில் நான் இருக்கிறேன். அவர்களை வாழ்த்தி அவர்களுடைய ஊழியங்கள் அவருடைய காரியங்கள் இன்னமும் தேவனால் செழிக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். அவர்கள் மூலமாக ஆண்டவர் கொடுத்த நிறைய ஆத்துமாக்கள் இந்த பகுதியில் அவர்கள் மூலமாக ஆண்டவர் உருவாக்கின ஆத்துமாக்கள் ஏராளமானது. அவர்கள் பிஒய்எம்ல செய்த 30 ஆண்டு ஊழியங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் அவர்கள் செய்த கனிகள் எல்லாம் இந்த இடத்துல நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் பார்க்கறது ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் தொடர்ந்து அவர்களை கொண்டு செய்யும்படியாக எல்லாரும் இணைந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா? அலையிலூயா, 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 அலையிலூயா. எல்லாரும் தேவனை அந்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த குடும்பம் இன்றைக்கு செழித்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. தேவனுக்கு என்று சொல்லி அநேக காரியங்களை சாதித்திருக்கிறது. இன்றைக்கு அந்த குடும்பம் குடும்பத்தின் செயல்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது, அது தலைத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஒரு உறுதியான ஆணியாய் ஆண்டவர் கடாவி இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவன் எங்கள் நடுவில் நல்லவர், வல்லவர், கருவை நிறைந்தவர் என்றபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த குடும்பத்தை நீர் தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தனி நபராய் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவரே அவனுடைய குடும்பத்தை ஆண்டவரே நீர் பலுக பெருகி ஆண்டவரே நீர் செய்தது போல இன்றைக்கு அருமையான சகோதரரையும் ஆண்டவரே நீர் அழைத்து ஆண்டவரே அவர்களை பலுகி பெருக செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்காக நீர் ஆண்டவரே நீர் அவர்களை விருத்தியாக்கி நிலைநிறுத்தி உறுதியான ஆணியாய் கடாவி நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறதற்காய் பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ செய்தவைகளுக்காய் நன்றி, செய்து கொண்டிருக்கிறவைகளுக்காய் நன்றி, செய்ய போகிறவைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய நாமம் இவர்களிலே, தொடர்ந்து உம்முடைய நாமம் இவர்கள் மூலம், தொடர்ந்து உம்முடைய நாமம் இவர்களை கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்துல உயர்த்தப்படுவதா? கொஞ்சமேனும் தளர்ந்து போகாம உமக்கென்று, சோர்ந்து போகாம உமக்கென்று அவர்கள் ஓடி இருக்கிற ஓட்டங்கள் தொடர்ந்து ஓட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்த நீர் அப்படியே தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்கிறேன். குடும்பத்தின் சார்பாக, ஆசீர்வாத இளைஞர்களின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே, இவ்வாறாக இந்த நாளிலே இப்படிப்பட்ட கூடுகை இந்த டெடிக்கேஷன் வைக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்த பொழுது இந்த நாளை கத்திரங்களுக்கு காட்டினபடினாலே இந்த நாளை கத்தர் ஒழுங்கு பண்ணி கொடுத்தார். அதற்காக முதலாவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நான் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. அடுத்தபடியாக இந்த குறிப்பாக ஆசீர்வாத இளைஞர்கத்திலிருந்து மிஷினரிகள் மத்திய பிரதேசிலிருந்து பிரதர் ஜெரமியா அவங்க வந்திருக்கிறாங்க, மட்டுமல்ல பாலராஜ் அண்ணன் அவங்க திருநெல்வேலிருந்து வந்திருக்கிறாங்க, ரமணா பிரதர் ஹெட் குவார்டர்ஸ் வெள்ளிலிருந்து வந்திருக்காங்க, அல்பர்ட் பிரதர் அவங்க வந்திருக்கிறாங்க, மட்டுமல்ல திருநெல்வேலி பகுதியிலிருந்து அருமையான பார்ட்னர்ஸ் பிஒய்எம் ப்ரேயர் பார்ட்னர்ஸ் அப்புறம் மிஷினர்கள் வந்திருக்கிறாங்க. சகோதரன் ராபின் சாம் குடும்பத்தைக்காக நன்றி. மட்டுமல்ல டாக்டர் ஷேம்ராஜ் பாளையங்கோட்டில் வந்திருக்கிறாங்க, ஜான் ஜெயராஜ் அண்ணன் வந்திருக்கிறாங்க, சகுந்தலக்கா வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்காக நான்றை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேண். மட்டுமல்ல பொற்சொல் அண்ணன் ரொம்ப டைட் ஷெடியூல், எப்போ போனாலும் அவங்களை வீட்டில் பார்க்கறதே ரொம்ப அரிது. ஆனாலும் நான் அக்காவை பார்த்து சொன்னேன், கட்டாயம் நாங்கள் வாரம் சொல்லி சொன்னாங்க. அண்ணன் நேரம் ஒதுக்கி வந்தாங்க, கத்தருக்கு நன்றி, அண்ணருக்கு நன்றி. மட்டுமல்ல இந்த டெடிக்கேஷன் சர்வீஸாக ஜபித்த குறிப்பாக முதல் நாளில் இங்கே இந்த கிரவுண்ட் பிரேக்கிங் சரி நடந்துச்சு, நான் இப்போ வர முடியல. ஆனால் அதை வந்து ஐயா நம்முடைய பாஸ்டேட் சேர்மன் ரெவரண்ட் ஆண்ட்ரூ கிறிஸ்டோல் வந்து அந்த டெடிக்கேஷன் அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் சர்வீஸை நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாங்க. மட்டுமல்ல மார்ச் மாதம் இந்த நிலவிடுற அந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அதுக்கும் ஐயா வந்தாங்க. இப்பொழுதும் அன்றைக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஐயாவுக்கும் நான் மிக நன்றி நான் கூறிக்கொள்கிறேன். மட்டுமல்ல
नाले कुछ बिशप दास जयराज हैदराबाद इंतरक अन्न कुमार मिवी नंदी मतम साम अमान सामिल ज्योता आंव तुद्रे प्रोद कीपोर्ड सांग लीड पड़े से योजे सहोदर बालू रोम सन्ोषमा बंगलूर अरमें बालू की नंदी मटम पास्टर जेनिफर टाटा नगर जारखंड मिवी ना नंबिक ना क्रिस्तुक नंबर मटम और मूं पे पी ना कटाय ना चलो बिल्डिंग कटद आंटर कृपार बिल्डिंग कटोद ओनर वोदा आना ना ग्रउंड ब्रेकिंग पड़े कड़केशन पड़े मटम एल जपम पड़ो फोन पैसा अः ब्रदर हलीन राज ब्रदर इसरा ब्रदर सेल्वराज बिल्डिंग कॉन्ट्रैक्टर इवंधा मूणु पेर कार्य आलत नानुक ना नंबर चल मटम अड़पुरुद नार उवर ना नंबर मीडू इत्यते बाकी आंडर येसु क्रिस्तु नंबी नंबर ना मुड़कोल्ले मुड़ा मद आयतम अनेवर मन उड़े तायम केटक्रे नी देवन आनंद इवो कष्ट कन्ीर एतो कुष्ट कन्ीर आंवरे अनेक कुे सार्ज कुे आशीर्वद नंबर से विशेष इन नीस्टर आनंदराज सिस्टर जानसी पिने सर्वे इलते कटी देवे वीडा वीडे कटे और विपसरी कटी एल वसन योड़ी से वसनते पेको आशीर्वाद पेको एलिए पिने आशीर्वद आशीर्वाद से ग्राम आने ऊलिया एलिक अने இந்த கிராமத்தில் இருந்து வெளியே போய் இருக்கிறவர்களுக்காக இந்த கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அதற்கு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சந்தேகமானது அன்று ஒரு நாளிலே உம்மை எல்லாரும் ஆராதிக்கிற குடும்பங்களாக நாங்கள் காணப்பட்டோம் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக மாத்திரமல்ல உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்ற ஒவ்வொருவராக நாங்கள் இந்த இடங்களிலே காணப்பட இந்த ஊர்களிலே காணப்பட உதவிச்சு ஆண்டவரே வேதக்காரர்கள் என்று நாங்கள் மாத்திரம் சொன்னால் போதாது உம்முடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களாக அதை கடைபிடிப்பவர்களாக இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரும் காணப்பட நீர் உதவிச்சு எங்களுடைய ஐக்கியத்தை ஆசீர்வதியும் மீதியாக இருக்கிற போகிற எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதி துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்லபடியாகவே सहवास नाम विशेष प्रवेश आनंदराज कुछ मकल सदा तक
ஆமென்.